Z5 ஆப்பை டவுன்லோட் செய்து முழு எபிசோடுகளையும் இலவசமாக காணுங்கள். இப்போ என்னுடைய தீர்ப்பை நான் எப்படி வடிவமைக்கலாம், சம்பவங்களை எடுத்துக்கொண்டு வடிவமைக்கலாம், இந்த உறவுக்குள்ள என்ன இருக்கு அப்படிங்கிற பிலாசபி. ஒரு மலையில் ஒரு பிரசங்கம் நடக்குது. ஒரு பெண் குழந்தை என்ன பண்ணுறார், அவன் தன்னுடைய தம்பி அப்படி இடுப்பில் இடுக்கிக்கிட்டு அப்படியே ஏறி கஷ்டப்பட்டு மேலே போகிறார். அந்த பேச்சாளர் பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருக்கிறவர் அந்த பொண்ணை பார்த்துட்டு இப்படி திகைச்சு போய் கேட்குறாரு, ஏம்மா நீ சின்ன பொண்ணு, உன் தம்பி வர தூக்கிக்கிட்டு படியேறி இவ்வளோ தூரம் மேலே வந்து நிற்கிறியே, உனக்கு பாரமா இல்லையான்னு கேட்டார். என்ன பாரமா இல்லையா அப்படின்னு அந்த பொண்ணு இப்படி பார்த்துட்டு சொன்னா, பாரமாவா, என் தம்பி எனக்கு எப்படி பாரமாக இருக்க முடியும்னா, என் தம்பி எனக்கு எப்படி பாரமாக இருக்க முடியும். அப்போ என்ன அர்த்தம், கனத்தை பொறுத்ததல்ல, 2 கிலோ 3 கிலோங்கிற கனத்தை பொறுத்ததல்ல, உள்ளே இருக்கிற உறவின் பலத்தை பொறுத்தது. எனக்கு அது பாரமாக தெரியல, என் தம்பி எனக்கு எப்படி பாரமாக இருக்க முடியும், என்ன பேசுகிறீங்க நீங்கள், சொந்த தம்பியாக இருக்காது பாரமாக இருக்க முடியுமா அப்படின்னா, அண்ணனுக்கு தம்பி பாரம் இல்லை, தம்பிக்கு அண்ணன் பாரம் இல்லை, அப்பாவுக்கு புள்ள பாரம் இல்லை, கொடிக்கு காய் பாரமானு கேட்டாங்கல்ல, எவ்வளோ பெரிய விஷயம் அது. உறவுகள் ஒருவருக்கொருவர் கனமே அல்ல என்கின்றதற்கு அது ஒரு அடையாளம். சரி, நீங்கள் சொன்னதை நான் ஒத்துக்கிறேன், உறவுகளில் சில கசப்பு இருக்குது, பொறாமை இருக்குது, வருத்தம் இருக்குது, இல்லைன்னு நான் சொல்லலை, கண்டிப்பாக இருக்குது. புகழடைஞ்சால் இன்னொருத்தருக்கு கோவம் வந்துடும், பணம் வந்தால் ஒருத்தருக்கு கோவம் வந்துடும், வராமல் இருக்காது. நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன், உலக விலங்கியல் வரலாறு ஆய்வு பண்ணுற போது பெரிய பெரிய கிளைமேட் சேஞ்சஸ், அதுலேருந்து மீறி வந்த விலங்குகள் என்னன்னு கண்டுபிடிக்கிறாங்க. அதாவது அடிக்கடி கிளைமேட் சேஞ்ச் வரும், இதுலேருந்து தப்பிச்சு வெளியே வர்றது ரொம்ப கஷ்டம், எல்லா விலங்கும் இறந்து போயிடும், சில விலங்கு மட்டும் தப்பிக்கும். முள்ளம்பன்றியை அப்படி கண்டுபிடிச்சாங்க, உலகத்திலேயே கடுமையான ஒரு குளிர்காலம் பனிக்காலம் வந்து எல்லா விலங்கும் செத்து போகுது, ஆனால் அந்த செத்து போன காலத்தில் சாகாமல் தப்பிச்ச விலங்கு எதுன்னு பார்த்தா முள்ளம்பன்றி. எப்படி நான் முள்ளம்பன்றி தப்பிச்சுது அப்படின்னு பார்த்தா, இரவு கடுமையான பனி குளிர் இருக்கிற போது இதுங்க என்ன பண்ணும், ஒன்று மேலே ஒன்று, ஒன்று மேலே ஒன்று, ஒன்று மேலே ஒன்று ஏறி நெருக்கமாக அப்படி இறுக்கி படுத்துக்கிறதால பாடி டெம்பரேச்சர் மெயின்டைன் ஆகிடும், எல்லாத்துக்கும் மொத்தமாக அது அப்படியே ஒன்றோட ஒன்று நெருங்கி படுத்துருக்கிறதால பாடி டெம்பரேச்சர் மெயின்டைன் ஆகிடும். இந்த பாடி டெம்பரேச்சர் சூடு தக்க வச்சதுனால அவைகள் சாகலை, தப்பிச்சிருச்சு. ஆனால் ஒரே ஒரு சிக்கல், இது முள் அது மேலே கிழிக்கும், அது முள் இது மேலே கிழிக்கும், ரத்த காயம் வரும். ஒரு 4-5 முள்ளம்பண்ணி மட்டும் என்ன பண்ணுச்சு, இது என்ன பெரிய அவசியம் இருக்குது, இந்த முள் நம்மளை கிழிக்குதுன்னு தள்ளி போய் படுத்துது பாருங்க, அதெல்லாம் காலம்பரை எந்திரிக்கலை. உறவுகளால் உங்களுக்கு ரத்தம் வரும், ஆனால் நாம் இறந்து போகாமல் இருக்கணும்னா அந்த முள்ளை தாங்கிக்கிட்டு அவங்களோட இருந்தால் தான் நாம் பிழைக்க முடியும். அதனால் உறவுகளால் கசப்பு வேதனை என்ன வந்தாலும் சரி நம்ம பிரியக்கூடாது, ஏன்னா நம்ம மொத்தமாக நம்ம உயிர் வாழ்வதற்கு தேவையானது அது என்கிற புரிதல் நமக்கு மிக அவசியமாக இருக்கணும். அதனால் சில வலி உண்டு, சில வேதனை உண்டு, சில அவமானம் உண்டு, சில கஷ்டம் உண்டு, இத்தனையும் தாண்டி உறவுகள் தான் நாம் உயிர் வாழ்வதற்கான ஆனந்தமயமான கீதங்களுக்கான அடிநாதம் என்பதை மறந்துவிடக்கூடாது. எனவே உறவுகள் பல சமயத்தில் நம்மை வாழ்விப்பவை, சில சமயத்தில் நம்மை காயப்படுத்துபவை, என்ன இருந்தாலும் உறவுகள் கொண்டாட்டமே. முழு எபிசோட்களையும் இலவசமாக Zee5-ல பாருங்க, இப்பவே ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க.